வணக்கம் நான் சித்தூர் முருகேசன் சரித்திரத்துல வந்து எல்லாமே ரெண்டு தடவை நடக்குமா ஒரு முறை வந்து சீரியஸா இன்னொரு தடவை காமெடியா இது யாரோ சொல்லி வச்சிருக்காங்க இதெல்லாம் ஒன்றும் கல்வெட்டு கிடையாது மகோரா புரட்சி தலைவர் அவருடைய அரசியல் வருகையே காமெடி தான் அது இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு தமிழ் பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்கலாம் வாத்தியார் வந்து மந்திரி பதவி கேட்கிறாரு கலைஞர் என்ன பண்றாரு சரிப்பா நீ வந்து படத்துல நடிக்கிறத விட்டுரு உனக்கு மந்திரி பதவி கொடுக்கறதுல ஒன்னும் அப்சக்ஷன் கிடையாதுங்கிறார் அது வாத்தியாருக்கு காண்டு சரி அது ஒரு பக்கம் சரி இந்த கணக்கு அதாவது சொத்து கணக்கை வெளியிடணும் அப்படின்னு வாத்தியார் கேட்குறாரு இந்த பக்கம் வந்து சந்திரபாபு நாயுடு வருஷா வருஷம் சொத்து கணக்கு வெளியிடுறாரு அது ஒரு நாலு நாள் ஆடிட்டர் இருந்தால் போதும் எல்லா இல்லீகலையும் லீகலாக்கி தாக்கல் பண்ணிடலாம் கலைஞர் அந்த அளவுக்கு வந்து குறுக்க மறக்க யோசிக்கலை இப்போ கலைஞர் வந்து ஒரு கட்சி தலைவர் முதல்வர் அவர் போய் எப்பா இது மாதிரி ராமச்சந்திரன் கேட்குறான் எல்லாரும் சொத்து கணக்கை கொடுங்கன்னு கேட்க முடியுமா எல்லாம் எவ்வளோ கேவலமாக போயிடும் எதிர்கட்சிக்கார என்னெல்லாம் பேசுவான் சரி அது ஒரு பக்கம் வாத்தியாரை கட்சியிலேருந்து தூக்கி போட்டுறாங்க உடனே வாத்தியாரை வந்து பீதியில் பேதியாகி அந்த சத்யா ஸ்டுடியோக்குள்ளே முடங்கிடறாரு முடங்கின பிறகு ரசிகர்கள் வந்து பார்க்கறாங்க முத நாள் நூறு இரநூறு ஐநூறு ஆயிரம் இப்படி அந்த கூட்டம் அதிகமான பிறகு வாத்தியார் வந்து வெளியே வர்றார் அது கூட அப்போ வந்து கட்சி கிடையாது சின்னம் கிடையாது யாரோ ஒருத்தன் பதிவு பண்ணி வச்சிருந்தான் அதை வாங்கி ஓன் பண்ணியாச்சு அதை ரெட்டலாங்கிறது சுயாட்சி சின்னம் அதை சூஸ் பண்ணது மாயத்தேவர் அதான் வரலாறு அது முதல் முறையும் காமெடியாக நடந்தது ரெண்டாவது முறை வந்து எங்கள் பக்கம் நடக்குது என்டிஆர் என்டிஆர் வந்து பாவம் சீரியஸாக தான் வராரு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காமெடியெல்லாம் நடக்குது என்ன காவி உடைய அணிவேன் அது இது நல்லா சீனாக போடுறாரு அது ஒரு பக்கம் இருக்கிட்டான் அதுக்கப்புறம் வந்து சிரஞ்சீவி வந்தார் அது ஒரு பெரிய காவடி என்னடான்னா எல்லாம் வந்து கட்சியை வச்சு தேர்தலில் நின்று அதுக்கப்புறம் தான் ஊழல் பண்ணுவான் ஆனால் டெக்னாலஜி காலம் ரொம்ப முன்னேறி போச்சு களி முட்டி போச்சோன்னும் சீட்டை கொடுக்கறதுக்கே கல்லாக கட்டிட்டார் அதான் வந்து சிரஞ்சீவியினுடைய ஸ்பெஷாலிட்டி அதுக்கப்புறம் நம்மளு வந்திருக்காரு இப்போ நாம் என்ன சொல்றோம் இப்போ மற்றவங்க கேட்குற பாயிண்ட் எல்லாம் நாங்கள் கேட்க மாட்டேன் அப்போ என்ன பண்ணு இப்போ என்ன பண்ணு அத்தை என்ன பண்ணு இத்த என்ன பண்ணு அதெல்லாம் கேட்டால் வேலை கேட்காது இப்போ ரஜினிகாந்த் என்ன முருகனா கேபி சுந்தரம்மாள் என்ன என்ன என்னன்னு கேட்டதும் உடனே பட்டு பட்டுன்னு பதிலை சொல்றதுக்கு அதனால என்ன ஒரே ஒரு சிம்பிள் பாயிண்ட்டு அதாவது தனிப்பட்ட வாழ்வில் ஒரு குறைஞ்ச ஒரு குறைஞ்சபட்ச நாம்ஸ் ஃபாலோ பண்ண நபராக இருந்தா ஏதோ ஓரளவுக்கு நம்பலாம் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க மாட்டேன் கடைக்கு வாடகை கொடுக்க மாட்டேன் ஸ்கூலுக்கு வாடகை கொடுக்க மாட்டேன் நதிகள் இணைப்புக்கு ஒரு கோடி ரூபா கொடுப்பேன்னு சொல்லுவேன் ஆனால் கொடுக்க மாட்டேன் ரசிகர்களுக்கு கெடா வெட்டி விருந்து வைப்பேன் இது எப்போ சொன்னது கல்யாணத்தை அப்போ சொன்னது இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமான ஒரு சமாச்சாரம் இது என்ன ஆக இப்போ வந்து இந்த அடிமைகள் இந்த அடிமைகள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு வீக்குன்னா முந்தா நேற்று பேஞ்ச மயிலை நேற்று முளைச்ச காளான் டிடிவி அப்படியே ஏழு ஏறி தண்ணியை ஒரு ஜக்கலை ஊற்றி கொடுத்துட்டாரு முடக்கு முடக்கு முடக்குன்னு குடிச்சிட்டானுவ அதான் வந்து அந்த அடிமைகளுடைய ரேஞ்சு இப்போ டிடிவியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து வாரிசு போட்டியில் ஜெயிச்சாச்சு இப்போ இதுக்கு முந்தி சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் திராவிட கட்சி கூட்டு வச்சா சொல்லி அடிக்கலாம் அந்த மாதிரி ட்ரெண்ட் இருந்தப்போ தான் வந்து இந்த தமிழ் மாநில காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி அமைக்கிறாங்க அதாவது காங்கிரஸ் கூடாரம் காலி லேபிள் மாறி போச்சு அப்போ அடிச்சுட்டு வந்துட்டாங்க அது ஊர் கூடி தேர் இழுத்த கதையாக ஆயிடுச்சு நம்ம அண்ணன் பாவம் அது மோர் கிடைக்கும்னு வந்தாரா பானகம் கிடைக்கணும்னு வந்தாரா தெரியாது ரஜினி இதெல்லாம் வந்து எல்லாமே என்னடான்னா ஓன் அஜெண்டா அவருக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அதை வந்து பப்ளிக் இஷ்யூ ஆக்குவார் இப்போ ஓஎஸ் கார்டனில் முதல்வருடைய செக்யூரிட்டிங்க வந்து காரை செக் பண்ணுறேன்னா ஏதோ சொல்லுவாங்க ஏரி மேலே கோவிச்சிக்கிட்டே அவனை கழுவாங்க போனோண்ணா அந்த கதையை காரை விட்டுட்டு நடந்து போயிருக்கு பாட்டி அதான் வந்து ரஜினியினுடைய கேரக்டர் இப்போ நான் என்ன சொல்கிறேன் டிடிவி டிடிவி தான் ஏடிஎம்கே இது இவங்க தான் வந்து இந்த கமலாஹாசன் ரஜினிகாந்த் நாளைக்கு மர்கா குர்கா மர்க்கா இந்த எஸ்வி சேகர் கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சிருவார் போல அதாவது இந்த கண்ணதாசன் சொல்லுவார் நத்தம் படைத்த பண்டம் நாய் பாதி பேய் பாதின்னு அப்படி அதிமுக ஆட்டியை போடத்தான் இத்தனை போட்டி திமுகவை டச்சு கூட பண்ண முடியாது ஏன்னா திமுகவில் வந்து தலைவர்களை விட தொண்டர்கள் வந்து தெளிவாக இருப்பாங்க ஏன்னா பதிமூணு வருஷம் ஆட்சி அதிகாரம் ஒரு மானாவம் இல்லாம அப்படியே நின்ன கட்சி அங்க வந்து அந்த கொள்கை அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு திமுகவெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அடிச்சது எல்லாமே வந்து என்னன்னா அதிமுகன்ற லட்டு கீழ் விழுந்துருச்சு கைக்கு கிடைச்சதை அள்ளிட்டு போயிடலாம் அதான் வந்து இவங்களுடைய பிளான் அதை வந்து டிடிவி ஆல்ரெடி மூட்டை கட்டி மறுபடியும் லட் இப்போ இந்த இபிஎஸ் பிஸ்பிஸ் இவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பூந்தி தான் லட்டு வந்து டிடிவி கிட்ட இருக்கு அடுத்த தேர்தலில் ஒரே ஒரு கேள்வி தான் ஸ்டாலினா தினகரனா ஸ்டாலினா இவங்க எல்லாம் வந்து என்னடாண்ணா எங்கள் பக்கத்தில் கோலி விளாடும் போது கோலி விளாடுற கெப்பாசிட்டி இல்லாதவங்க பாட்சா கட்டிக்கும் அந்த மாதிரி இதுங்கெல்லாம் வந்து பாட்சா கட்டிக்கும் சொல்லி வைக்கிறேன் நன்றி வணக்கம்